வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காமர்ஸில் ஒன் தௌசண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அதோட பார்ட்டு ஒன் பார்க்க போகிறோம் வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் ஹூ ஈஸ் ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஏ ஹென்ரி ஃபோயல் பி எல்டன் மேகோ சி செஸ்டர் பெர்னார்ட் டி எஃப்டபிள்யூ டெய்லர் ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா டி எஃப்டபிள்யூ டெய்லர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் கண்டென்ட்ஸ் ஏ அப்ஜெக்டிவ் கிளாஸ் பி நேம் கிளாஸ் சி கேபிட்டல் கிளாஸ் டி ஆல் ஆஃப் த above மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது அதில் அப்ஜெக்டிவ் கிளாஸும் இருக்கும் நேம் கிளாஸும் இருக்கும் கேபிட்டல் கிளாஸும் இருக்கும் ஸோ ஃபோ டி ஆல் ஆஃப் த கெபோங்கிறது கரெக்டான ஆன்சர் இ தேர்டு கொஸ்டின்

फार एक्चेज मैनजमेंट आकट् अरेक्टान आंसर फोर्त वन अड्वान इनकम टैक्स इज षोन इन दैड द प्राफिट अंड लास् अकोउ बी लयबिलिटी सैड दीट क्रेडिट सैड ला अकोट डि அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸு அதை கொண்டு போய் அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டில் தான் காட்டணும் அதனால டி அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபிஃப்த் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டியூ டி டிராபேக் ஸ்கீம் டியூட்டி ட்ராபேக் ஸ்கீமில் எந்த கீழே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ ரிலீவிங் எக்ஸ்போர்ட் குட்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் பெய்டு ஃபார் காம்பனண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் த எக்ஸ்போர்ட் குட்ஸ் பி ப்ரொவைடிங் கேஷ் இன்சென்டிவ்ஸ் டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் டு காம்பன்சேட் த டியூட்டி பெய்டு பை தம் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ் சி Compensating importers to the extent of import duty paid by them for importing life saving drugs. D. Providing a facility of withdrawing the duty paid by exporters if their exports are rejected in foreign countries. So, இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்னா சி காம்பன்சேட்டிங் இம்போர்ட்டர்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் இம்போர்ட் டியூட்டி பெய்டு தம் ஃபார் இம்போர்ட்டிங் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் சிக்ஸ்த் கொஸ்டின் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எ கம்பெனி செக்ரட்டரி இஸ் மேடு பை ஏ ப்ரமோட்டர்ஸ்

ஏ லயன் பி லைன் அண்ட் ஸ்டாஃப் சி ஃபங்க்ஷனல் டி மேட்ரிக்ஸ் ஓல்டஸ்டு ஃபார்ம் அப்படின்னா ஏ லயன் லயன் ஆர்கனைசேஷன் தான் ஓல்டஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் எயிட்டு வாட் வாட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் அபவுட் டபிள்யூடிஓ டபுள்யூடிஓ அப்படிங்கிறதுல இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது ஃபால்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஏ இட் இஸ் த மெயின் ஆர்கன் ஃபார் இம்ப்ளிமெண்ட்டிங் த மல்டி லேட்டர்டு ட்ரேட் அக்ரி மல்டி லேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இட் இஸ் த மெயின் ஆர்கன் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த மல்டி லேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இஸ் த கரெக்ட் அது ஃபால்ஸ் கிடையாது அடுத்து பி இட் இஸ் குளோபல் இன் இட்ஸ் மெம்பர்ஷிப் இது கரெக்டு சி இட் இட்ஹாஸ் ஃபார் ஒய்டர் ஸ்கோப் தேன் கேட்டு ஜிஏடிடி கேட்டு கரெக்ட் இது ஃபார் ஒய்டர் ஸ்கோப் தேன் கேட் டி ஒன்லி கண்ட்ரிஸ் ஹேவிங் மோர் தேன் பிரிஸ்கிரைப்டு லெவல் ஆஃப் டோட்டல் ஜிடிபி கேன் பிகம் இட்ஸ் மெம்பர் டபிள்யூடிஓவில் மெம்பர் ஆகலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் தப்பு டி ஒன்லி கண்ட்ரீஸ் ஹேவிங் மோர் தென் பிரிஸ்கிரைப்டு லெவல் ஆஃப் டோட்டல் ஜி டிபி கேன் பிகம் இட்ஸ் மெம்பருங்கிறது கரெக்ட் ஆன்சர் நயன் இன் ஃபாரின் ட்ரேட் வாட் இஸ் த ப்ரைஸ் கோட்டட் பைப்ளையர் விச் இன்க்ளூட்ஸ் ஆல் சார்ஜஸ் இன்க் அப்டு டோர் டெலிவரி ஆஃப் குட்ஸ் டு த பை கால் டோர் டெலிவரி வரைக்கும் உள்ள பிரைஸை ஃபாரின் ட்ரேடில் அப்படி கோட் பண்ணால் அந்த ப்ரைஸுக்கு பேர் என்ன சப்ளையர் சப்ளையர் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கா இப்போ நமக்கு சப்ளை பண்ணுறான் நம்ம வீட்டு வரைக்கும் குட்ஸை கொண்டு வந்து கொடுக்குற ப்ரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறது ஏ லோகோ பிரைஸ் பி சிஐஎஃப் பிரைஸ் சி ஃப்ராங்கோ ப்ரைஸ் டி லேண்டட் ப்ரைஸ் இதில் வந்து இதுக்கு பேர் சி Franco Price is the correct answer. 10. The doctrine of indoor management provides protection to the A. Board of Directors, B. Shareholders, C. Managing Director, D. Outsider. Doctrine of indoor management provides protection to the D. Outsider is the correct answer. லெவன்த்து கொஸ்டின் போனஸ் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூடு டூ ஏ ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர் பி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் சி டிபென்ஜர் ஹோல்டர்ஸ் டி செக்யூர்டு கிரெடிட்டாஸ் போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னா ஏ ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் இஷ்யூ பண்ணுறது ஏ ஈக்குட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் டுவெல் இன் டேரக்ஷன் ஹூ இஸ் கிவன் இம்பார்டன்ஸ் ஏ டு மெஷின் பி டு பேப்பர் ஒர்க் சி டு மேன் டி டு ப்ரொடக்ஷன் நார்மலாக டேரக்ஷன்னாலே மனுஷங்கக்கிட்டேருந்து தான் போகும் டாப் மேனேஜ்மெண்ட் மேனேஜரியல் லெவலில் அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்டேந்து கீழே போகும் ஸோ மேன் தான் டூ மேன் அதனால் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் தேர்டீன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஏ த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கேரிட் அவுட் இன் இண்டியா இல்லை ஓரளவு தான் கேரிட் அவுட் இண்டியாவில் பி ப்ரைவேட்டைசேஷன் அப்டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேஸ் பின் கேரிட் அவுட் இன் ஆல் த பிஎஸ்யூஸ் இன் இண்டியா கண்டிப்பாக அது இல்லை இன்னும் சில பிஎஸ்யூலாம் ஸ்டேட் மொனாப்பளியிலேயே இருக்குது அடுத்தது சி

இந்த அப்ஜெக்டிவ் கிளாஸ் நேம் கிளாஸ் கேபிட்டல் கிளாஸ் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் ஸோ டி ஆல் ஆஃப் த தபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் த பெஸ்ட் இது இந்த எம்சிக்யூ காமர்ஸில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னாக்கா லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ வெரி மச் Once again, all the best.